அனைவருக்கும் வணக்கம். சமீபமாக நான் வந்து ஒரு கிளினிக் போயிருந்தேன். அந்த கிளினிக்கில் வந்து ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வேலை பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவமனைகளில் வந்து இந்த இரத்த காயத்தோடு வரவங்களுக்கு க்ளீன் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்களே வந்து பிபி சுகர்லாம் பார்த்து வெயிட் பார்த்து இந்த மாதிரி சில பேசிக்கான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. பட் இந்த ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அப்படிலாம் எந்த வேலையும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம பேர் சொன்னால் எழுதி வச்சுக்குவாங்க, நமக்கு ஏதாவது சில விஷயங்கள் அலர்ஜி அப்படின்னு கேட்டுக்குவாங்க, அவ்வளோதான் இவங்க வேலை. ஆனால் இந்த வேலை செய்கிறதுக்கே அவங்களோட முகத்தை பார்த்தீங்கன்னு வைங்களேன், அப்படி பயங்கர டெரராக ஒரு மாதிரி அவங்கள்ட்ட போய் நமக்கு பேசவே அவ்வளோ சங்கடமாக இருக்கும் அப்படி வச்சுருப்பாங்க. ஈவன் நம்ம யாராவது ஒருத்தவங்க போயிட்டு என்னோடய பேர் அடுத்து இன்னும் எத்தனை பேர் கழித்து எனக்கு வரும் அப்படின்னு கேட்டாலும் வருங்க அப்போலாம் உடனே சொல்ல முடியாது, போய் உக்காருங்க அப்படின்றவாங்க உடனே. ஸோ எனக்கு அவங்கள பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ஆக்சுவலாக நம்ம நிறைய பேர் நினச்சிட்ருப்போம் எங்கள் இந்த வேலை ஆக்சுவலாக எனக்கு பிடிச்ச வேலையே கிடையாதுங்க, என்னோட லட்சியமே வேறு, என் வேறு வழியே இல்லாமல் நான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம் தெரியுமா. ஆக்சுவலாக நீங்கள் பிடிச்ச வேலை தான் செய்வீங்க அப்படின்னா இந்த வேலையை செய்யாமல் விட்டுருங்க, இது யாரோ இன்னொருத்தவங்க அந்த வேலையை வந்து பிடிச்சி நேசித்து செஞ்சுக்குவாங்க. இல்லை இந்த வேலை தான் இப்போ செய்ய போகிறீங்கன்னா செய்கிற வரைக்கும் இந்த வேலையை நேசித்து செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து மூணு வேளை சாப்பிட்றதுக்கும் ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் நம்ம பார்க்குற அந்த வேலை தான் நமக்கு ஆதாரமாக இருக்குது. ஸோ பார்க்கும்போது செய்கிற இந்த வேலையை அர்ப்பணிப்போடு நன்றி உணர்வோடு பார்க்குறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ எனக்கு அது அவங்களை பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. அதே போல் ஒரு ஓனர் நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வேலைக்கு வைக்கிறவங்கள, ஆக்சுவலாக அந்த டாக்டர் ரொம்ப சூப்பர் டைப், ரொம்ப அழகாக பேசுவார், நம்மக்கிட்ட வேலைக்கு வைக்கிறவங்க கொஞ்சமாவது நம்ம வைபோடு கனெக்ட் ஆகிறவங்களா இருக்கணும். பல நேரங்கள் என்னென்னா நம்ம வைபுக்கு அவங்க ரொம்ப தூரமாக இருக்கிறாங்க, இது நமக்கு வரக்கூடிய அந்த கஸ்டமர்ஸை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் என்ன வேலை பார்த்தாலும் நன்றி உணர்வோடு பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச வேலையை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஓனராக இருந்தீங்கன்னா உங்கள் கூட வேலைக்கு வச்சுக்கிறவங்கள கொஞ்சமாவது உங்கள் வேவ்லந்தோட கனெக்ட் ஆகிறவங்களாக வச்சுக்கோங்க. இது எனக்கு பர்சனலாக சரின்னு தோணுச்சு, உங்களுக்கும் சரின்னு பட்டால் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.